கைஸ் நம்ம இப்போ வந்து உலகத்துலேயே அந்த இருக்கிற மிகப்பெரிய அந்த பறவையோட ஸ்டாச்சு தான் பார்க்க போகிறோம். கீழே வந்து என்ட்ரி ஃபீஸ் என்ட்ரிக்கு மட்டும் டிக்கெட் தருவாங்க. மேலே வந்து இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம மேலே அந்த ரோப் காரோட டிக்கெட் இப்போ வாங்க போகிறோம். ப்ளஸ் 500 ஆகிடும் ரோப் காரு ப்ளஸ் இந்த பார்க் என்ட்ரி ரெண்டுக்குமே சேர்த்து வந்து உங்களுக்கு வந்து 500. இந்த ரோப் கார் வந்து அப் அண்ட் டவுன் ரெண்டுக்குமே சேர்த்து தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படியே பார்க்கலாம் இப்போ தான் ஏற போகிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரோப் காரோட என்ட்ரி வந்து வரப்போகுது. சரியான எக்ஸ்பீரியன்ஸ் த்ரில்லா இருக்கு. அப்படியே ரோக் கார் வந்து அப்படியே நிக்குது ஒரு செகண்ட். எதுக்குன்னா ஹெலிபேட் ஒண்ணு இருக்கு இங்க பக்கத்துல. இது வழியா ஏறி வரலாம். திஸ் இஸ் த ஜனாயு இடத்தோட சென்டர் பாயிண்ட்டு. இந்த இடத்துக்குள்ளே ஒரு ஸ்டோரி இருக்குது. என்னென்னா அந்த சீதா வந்து ராமர்கிட்டருந்து ராவணனை தூக்கிட்டு போகிறப்போ இந்த ஜனாயுன்ற கழுகை போய் சண்டை போட்டுச்சு. சண்டை போட்டப்போ ராவணன் வந்து ஒரே ஒரு ரெக்கையை மட்டும் வெட்டிட்டாரு. அது எட்டு அந்த இடத்துல உருவாக்கப்பட்டதான் இந்த ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரெக்கை தான் இருக்குது. அந்த மாதிரி கட்டியிருக்காரு. யாருன்னா அந்த ராஜு ராஜு குட்டிக்கு பேர். வந்து இப்ப நான் என்ன சொல்றது இன்னொன்னு ஒரு மூணு பிளேஸ் இருக்கு இந்த இடத்துல. இந்த சடாயோட ஸ்கல்ப்சரு அப்புறம் சரி சடாயோட ஸ்டாச்சுவோ தென் அப்புறம் அந்த ராமர் கோயில் தென் அப்புறம் அந்த ராமரோட பாதமும் இருக்கு. வரதாந்தா ரோப் கார்லேயே வந்து வாங்க. ஏன்னா எனக்கு வந்து இது ரோப் கார்ல வந்து ரெண்டாவது டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பழனியில போயிருக்கேன். பக்கத்துலேயே செக்யூரிட்டிலாம் இருக்காங்க. கொஞ்சம் ரன்னிங்லேயே அப்படியே ஏறுற மாதிரி தான் இருக்கும். பார்க்க சேஃப் தானாலாம் ரொம்ப ஒன்றும் மோசம்லாம் இல்லை. நான் இந்த டிக்கெட் வாங்குற இடம்லாம் கொஞ்சம் அப்படியே நீட்டாக வச்சுருந்தாங்க இவங்க. நம்ம கவர்மெண்ட் மாதிரி என்ன சொல்கிறது இவங்க ஊர் கவர்மெண்ட்டாக பார்த்துக்கிது இந்த இடத்த. எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் க்யூட்டாக இருக்குங்க இந்த ஜடாயு ஸ்டாச்சு. உண்மையிலே பாரு ஆமாம் எப்படி பார்த்தாலும் வரும். இங்கே ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது இந்த ஜடாய் கிட்ட. என்ன பார்த்தீங்கனா இந்த வியூ தெரியும். இல்லை எப்படி எல்லா இடமும் நீட்டாக வச்சுக்கிறாங்க கைஸ். ஒரு இடக்கும் அந்த சிலை மேலே கூட ஸ்கல்ப் அந்த ஸ்டாச்சு மேலே யாரும் கூட விடுறதில்லை. அது நல்லா பக்கத்தில் செக்யூரிட்டி வந்து பார்த்துக்கிறாங்க. ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாட்ஸ் ஆஃப் கேரளா கவர்மெண்ட். வெயில் தான் ஜஸ்ட்டு கொஞ்சம் மண்டையை பிழைக்குது. எரிதிடி மாலா தான் அந்த ட்ரக்கிங்கில் இப்போ வந்தீங்கன்னா. ட்ரக்கிங் வரதா இருந்தால் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்கப்போ வாங்க. சட்டாயூவில் இப்போ வரதா பெஸ்ட்டு. இந்த ரோப் கார் தான் பெஸ்ட்டு இப்போ வரதா இருந்தால். இந்த வியூ சுகேஷ் இந்த வியூ பாயிண்ட் கீழே இங்கே ஒரு படிக்கட்டு மாதிரி எதாவது போட்டிருக்காங்க. இந்த வழியெல்லாம் நான் போக போகிறதில்ல. கொஞ்சம் எதுக்கு ரிஸ்க்கு. அப்படியே இந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம். டெம்பிள் உள்ள போக போகிறேன் கைஸ். ராம டெம்பிள்
டெம்பிள் நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியாது, பட் அந்த ராமர் சாரெல்லாம் தோல்லே அப்படியே செதுக்கியிருந்தாங்க. டெம்பிள் வேணால் காமிக்கிறேன், பட் உள்ளே ஸ்டாச்சு தான் காமிக்க முடியல. நல்லா இருந்துச்சு, உள்ளாடைய கோல்டே செஞ்சுருந்தாங்க. இந்த சுற்றி டெம்பிள் எல்லாம் பாருங்கள். பா ஜடாயு தென் ராமர் டெம்பிள். அதான் பாதை வந்து இங்கே தான் இருக்கு, பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஒரு கால் மட்டும் தெரியுது, ஒரு கால் மட்டும் லெஃப்ட் லெக். ஸ்டாச்சுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 60 தேட்டர் ஒன்று இருக்குது, பட் அது ஒன்றும் ஓப்பன் பண்ணல, ஒன்றும் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான் போட்டிருக்கு. இந்த வீடியோவில் ஜடாயு முழுக்க ஆல்மோஸ்ட் காட்டியிருப்பேன் என்னென்ன இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு. அப்படியே அவ்வளோ கீழே இப்போ கீழே இறங்க போகிறேன் ஜடாயு விட்டு. ஓகே, நம்ம வந்து கிளம்பிட்டோம் ஜடாயு விட்டு. இந்த ஸ்டாச்சுவே வந்து பார்த்து எதுக்காக கட்டியிருக்காங்கன்னா, இந்த உமன் சேஃப்டிக்காகவும் அப்புறம் அவங்களுக்கான அந்த ரெஸ்பெக்ட் அவங்களுக்கான மரியாதைக்காகவும் இந்த ஸ்டாச்சுவே வந்து அதுக்கு தான். இன்னும் ஒரு ரெண்டு மூணு இடம் இருக்குது கைஸ் அந்த இதில், ஆனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான். அந்த மியூசியமும் அப்புறம் 60 தேட்டரு